ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்களை வந்து சந்திப்பதில் என் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நண்பர்களை தொடர்ந்து ஆவிகள் மற்றும் அமானுஷியங்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்மளுடைய ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய தொகுப்பு இறந்தவர்களுடைய பொருட்களை தயவு செஞ்சு எடுத்து யூஸ் பண்ணாதீங்க அதை உங்களுக்காக எடுத்து யூஸ் பண்ணிக்காதீங்க பல பிரச்சனைகள் வந்து சேரும் சில வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க அவங்க ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்னென்னா அவங்களுக்கு எந்த நகையை போட்டாலும் அதை யாரோ வந்து பிடுங்கிட்டு போகிற மாதிரியே இருக்குது யாரோ என்னை பின்னாடி துரத்துகிற மாதிரியே இருக்குது என்னால் எந்த நகையுமே போட முடியல எனக்கு ரொம்ப ஒரு மனக்குழப்பமாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது உங்களால் ஏதாவது ஒரு தீர்வு சொல்ல முடியுமா சார் அப்படின்னு கேட்டுட்டு வந்திருந்தாங்க நான் இந்த விஷயம் ரொம்ப வினோதமாகவே இருக்கு சரி நம்ம மகான்கிட்ட கேட்கலான்ட்டு ஹட்பது மகான் கதிரேசநிகை அவர்களை தொடர்பு கொண்டு கேட்கும்போது சொன்னார் இது திருட்டு நகைன்னார் அப்படியே சொன்னார் எடுத்தவொடனே திருட்டு நகையை கேட்க வந்திருக்கா இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு என்னை கேட்டார் நான் கேட்டேன் நீங்கள் கொண்டு வந்தது என்ன திருட்டு நகைங்களா அப்படின்னு திருட்டு நகை இல்லைங்க என்னுடைய அக்காவுடைய நகை அந்த நகையை வந்து அவங்கனால வந்து மீட்ட முடியல அதனால் வந்து அதை நான் பைசா கொடுத்து குறைஞ்சவடியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுவும் ஒரு வகையில் திருட்டு தானேங்க அப்படின்னு இல்லைங்களே நான் வந்து எங்கள் அக்கா வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி நகையினால தான் இருந்தாங்க வந்து நிறைய கடன் ஆகிடுச்சு அதனால் வந்து நகையை மீட்ட முடியல அப்படின்னு ஒரு இப்போ பல கடன் பிரச்சனை இதுவும் ஒன்று எனக்கு இது கேள்விப்பட்டால் என்கிட்ட காசு இருந்தது அது குறைஞ்ச வழியில் சில விஷயங்கள் சில பேருக்கு கொடுத்து நான் குறைந்த வழியில் எடுத்துட்டேன் இது இந்த நகை இந்த நகை இல்லாமல் வேறு எந்த நகையும் என்னால் போக முடியல அப்படின்னு இல்லைங்க இறந்து போன உங்கள் அக்காவுடைய தான் உங்களை இந்த மாதிரிலாம் பண்ணுது தயவு செஞ்சு இந்த நகையை அவங்க சம்மந்தப்பட்ட அவங்க பெண்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னாம அவங்களுக்கு கொடுத்துடுங்க ஒரு தானமாக கொடுத்த மாதிரி ஆகிடுவோம் எனக்கெனமோ நீங்கள் அந்த நகை மீது உங்கள் அக்கா மிகுந்த ஆர்வமும் தன்னோடையும் சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னும் வச்சு வச்சுக்கொண்டிருக்காங்க இது மேற்கொண்டு நீங்கள் இந்த நகையை வச்சு கொண்டு உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுத்துடுங்களே உங்கள்கிட்ட இவ்வளோ நகை இருக்குல்ல இது போனால் என்ன அப்படின்னு கேட்டேன் காசு யார் கொடுக்கறதுன்னு கேட்டாங்க என்கிட்ட அதற்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க என்னை தேடி வந்தீங்க இந்த பதில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் இது உங்களுடைய பிரச்சனை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தலையிடல் நண்பர்களே ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் இருக்கும் கழித்த உடனே அந்த அம்மா மறுபடியும் தொடர்பு கொண்டு தம்பி நீங்கள் சொன்னது நான் செய்யலை நீங்கள் சொன்னது நான் செய்யலை எனக்கு நடந்த ஒரு நிகழ்வு உங்கள்கிட்ட சொல்கிறேன் எங்கள் அக்காவுடைய ஆன்மாவை நான் பார்த்தேன் நான் அந்த நகையை அவங்க அந்த எங்கள் அக்காவோட பொண்ணுக்கே நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன் என்னால் வந்து அந்த நிகழ்வம் ஆச்சரியமாக இருக்குது என்னால் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் முதல்ல சொல்லுங்கள் நாங்கள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க நைட்டு அவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிக்குமே ரெஸ்ட் ரூம் வந்திருக்கு அவங்க பாத்ரூம் போயிருக்காங்க பாத்ரூம் போயிட்டு வரும்போது அவங்க அக்கா அந்த நகையை எடுத்து பார்க்குற மாதிரியான ஒரு விசுவலேஷன் பார்த்துருக்காங்க தயவு செஞ்சு என்னுடைய மகளுக்கு கொண்டு போய் கொடுத்துடைய மகள் ரொம்ப கஷ்டப்படுறா உங்கள்கிட்ட தான் இவ்வளோ பணம் இருக்குது கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு அந்த நிகழ்வு நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசினா எப்படி இருக்குமோ அந்த நிகழ்வு அங்கே நடந்தது அந்த அம்மாவுக்கு என்னதான் வந்து ஒரு கல் மனதாக இருந்தாலும் சில பாசமான விஷயங்கள் நடக்கும் போகும்போது இந்த மாதிரி பிரமிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் போகும்போது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல கொண்டு போய் அவங்களுடைய மக்கள்கிட்டேயே கொடுத்துட்டேன் அவங்க அம்மா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதாவது சில ஆன்மாக்கள் சில நேரங்களில் ரொம்ப வீரியமாக செயல்படும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீரியமாக செயல்பட சில சில ஆத்மாக்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்படும் ஆனால் இந்த விஷயத்தை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா இறந்து போனவர்கள் சில விஷயங்களை சொந்தம் கொண்டாடுவார்கள் அது வந்து என்னுடைய இந்த அனுபவத்தில் நான் பார்த்த விஷயங்களில் இதுவும் ஒன்றுங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதனால் இறந்து போனவர்களுடைய பொருட்கள் மீது யாரும் வந்து மோகம் ஆசை கொள்ள வேண்டாம் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் நடக்கும் என்பது என்னுடைய அனுபவ ரீதியாக நான் நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அதனால் பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சிந்தித்து பாருங்கள் இறந்து போனவர்கள் அவனுடைய ஆசையை நிறைவேறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்போ அந்த ஆன்மா நல்ல ஒரு நிலைக்கு போகும் என்பது அடியனுடைய கருத்தாக இருக்குது அதனால் இறந்து போனவருடைய பொருட்களையும் வீட்டில் வச்சுக்காதீங்க அது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம் என்கின்ற ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிந்திச்சு பாருங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்களை பற்றி நிறைய அமானுஷ நிகழ்வுகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோ ஆவி வீடியோக்குள்ளே நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் ரொம்ப ஃபோன் பண்ணி பாராட்டினீங்க சில பேர் எதுக்கு சார் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் நம்ம எந்தெந்த வகையில் ஏமாறுறோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வெளிப்படையாக சொல்கிறதுல எனக்கு எந்த விதமான ஒரு தயக்கமும் கிடையாது லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுவாங்க எப்போதுமே விருப்பம் எல்லாரும் படணுன்னு சொல்லி நம்ம எந்த விஷயத்தையும் பண்ணுறதில்லை நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்மளுக்கு எதுவும் சரியாக வருமோ அதை செய்து கொண்டிருக்கேன் தொடர்ந்து பேசும் நிறைய விஷயங்களை பற்றி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத மகான் கதிரேசினியா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை யதார்த்தமாக சொல்கிறது என்ன ஒரு எ எந்த விதமான தவறு இல்லை அப்படின்னு நான் கருதுகிறேன்